அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிட்ட நிறைய பேசுறவங்க பார்த்திருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், பழகினவங்களா இருக்கலாம், பேசுவாங்க. அப்படி பேசும்போது பழகிட்டோமே அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுவோம், தேவையில்லாத பேச்சு பேசுவாங்க. அவங்க நம்ம கிட்ட நம்ப முடியாத அளவுக்கு அது கதையா சொல்லுவாங்க. அதை கூட நம்ம என்ன பண்ணுவோம், வேற வழி இல்லாம ஆமா ஆமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். அங்கேயும் இங்கேயும் அப்படி ஒருத்தர் கேட்குறாரு. அவர் கேட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட பொருள் இழப்பு அவரோட நாட்டு மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அது யாருன்னா அக்பர். அக்பரோட சபைக்கு ஒரு ஆள் வருவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, தேவையில்லாத அதாவது நம்ப முடியாத அளவுக்கு கதை சொல்றதுதான் வேலை அவருக்கு. இப்படி கதை சொல்றது என்ன பண்றதுன்னா, அக்பருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணார்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பொண்ணும் பொருளும் எடுத்து கணக்கு இல்லாம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கேட்டாலும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் கவலை ஆயிடுச்சு. எல்லாரும் போயிட்டு பீர்பால்கிட்ட சொல்றாங்க, இத மாதிரி மன்னர் இப்படி பண்றாருப்பா, இது வந்து நல்லது கிடையாது, நீயேதான் பாக்குறல்ல அப்படின்னு. நம்ம பீர்பால் சொல்றாரு, நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் மன்னர் கேட்க மாட்டேங்கிறாரு, இனிமே அவனோட வழியிலே போய் மன்னருக்கு பாடம் சொன்னாதான் புரியும். சரி வாங்க, இந்த தடவை வருவான்ல, அப்ப அவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்றாரு. அதே மாதிரியே கதை சொல்றவனும் வந்தான், அந்த நாளும் வந்துச்சு, அவனும் வந்தான். வந்த உடனே கதை சொல்ல ஆரம்பிச்சான். மன்னா, நான் இன்னைக்கு பார்த்ததை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அப்படின்னு. அப்படியா, சொல்ல என்னன்னு கேட்போம் அப்படின்னு உடனே இவர் சொல்றான், ஒரு செம்மறி ஆட்டோட தலைய புலி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு மன்னா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு அக்பர் ஏதோ பெரிய ஜோக்கு கேட்ட மாதிரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. எல்லாரும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க மத்தவங்க எல்லாம். அப்ப பீர்பால் உடனே எந்திரிச்சு சொல்றாரு, மன்னா இது என்ன பெரிய விஷயம், நான் பார்த்ததை விட இது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, நீ என்ன பார்த்த சொல்ல கேட்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு இடையன் வந்து எருமை மாட்டை மேய்ச்சிட்டு இருந்தான். இடையன்னா மாடு ஆடெல்லாம் மேய்க்கிறவங்க, கால்நடைகளை மேய்க்கிறவங்க. அவன் வந்து எருமை மாடை மேய்ச்சிட்டு இருந்தான். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு எருமை மாடு வந்து ஆற்றங்கரை ஓரத்துல போய் தண்ணி குடிச்சிச்சு. தண்ணி குடிச்சதை விரட்ட போனா இந்த இடையன். அப்படி போகும்போது என்ன பண்ணுச்சுன்னா, முதலை வந்து அவனோட காலை பிடிச்சிருச்சு. அவன் தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம அந்த எருமை மாட்டோட வாலை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். எப்படியாவது வேகமா வெளில வந்துடலான்னு வந்துட்டான். ஆனா முதலை என்ன பண்ணுச்சு, தாவி வந்து அவன் காலை மறுபடி பிடிச்சிருச்சு. முதலை ஒரு பக்கம் இழுக்குது, எருமை மாடு ஒரு பக்கம் இழுக்குது. மாத்தி மாத்தி இழுத்ததுல என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட உடம்பு பாதியா பிரிஞ்சிருச்சு. பாடியா பிரிஞ்சதுல அவனோட மேல் பகுதி வந்து எருமை மாடு வாளோட வந்துருச்சு, அடியில உள்ள இடைப்பகுதி அதுக்கு கீழே உள்ள பகுதி வந்து முதலை வாயில போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லமண்ணா, இப்ப என்ன பண்ணுதுன்னா, எங்க இருந்தோ ஒரு புலி வந்து செம்மறியாட்டோட உடம்ப தூக்கிட்டு வந்து அந்த மனிதனோட அடியில இணைச்சிருச்சு. இப்ப அந்த மனுஷ உருவம் வந்து கதை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம். இப்பதான் அக்பருக்கு புரிஞ்சுச்சான், ஓ இவன் எவ்வளவு முட்டாள்தனமான கதையை இது வரைக்கும் சொல்லியிருந்திருக்கான். நம்மளும் அதெல்லாம் கேட்டு நம்மளோட நேரத்தையும் வீணடிச்சிருக்கோம். நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பீர்பால் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, அவர் மன்னர் திரும்பி பாக்குறதுக்குள்ளேயே அந்த கதை சொல்ல வந்தவன் ஓடியே போயிட்டானா. அதுக்கப்புறம் அவன் இன்னைக்கு வரைக்கும் கதை சொல்லவே வரவே இல்லையா. அதனால எதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அப்படின்னு தெரியுதோ அதை நம்மளே விட்டு விலகிறது நல்லது இல்லையா. நம்மளே அதை எடுத்து சொல்லி இந்த பேச்சு வேணாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா தேவையில்லாத பேச்சை பேசுறவங்க அவங்களா இருப்பாங்க, ஆனா வெளியில எப்படி சொல்லிடுவாங்க, அவங்களுக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, நம்ம தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்றதுக்கான வழியும் இதுல இருக்கு. அதனால இந்த மாதிரி தேவையற்ற கதையோ பேச்சுக்களோ தேவையில்லை. அப்படி பேசுற பட்சத்துல அந்த இடத்துல இருந்து நம்ம விலகிடலாம், இல்ல அதை எப்படி வேணாம்னு தடுத்து நிறுத்தணும், இல்ல வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கணும். இதன் மூலமா நிறைய தேவையில்லாத பேச்சுக்களையோ இல்ல அந்த அந்த உறவோட சுமூகமான சூழ்நிலை நமக்கு நிலவாமலோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இப்பயிலேந்தே கத்துக் கொடுத்தா மட்டும்தான் கத்துக்க முடியுமே தவிர, திடீர்னு ஒரு நாள் வந்து இதை இப்படி பழக இப்படி பண்ண அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா. எப்படி சின்ன வயசுல இருந்து எல்லா காய் எல்லா சாப்பாடு எல்லா விஷயமான விஷயங்களும் கொடுத்தா ஏத்துக்கிறாங்களோ, அப்படிதான் இதையும் பழக்க வழக்கத்தையும் சின்ன வயசுல இருந்து கொடுக்கணுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இல்ல இல்ல நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால அந்தந்த பழக்கத்தை எப்பப்ப கத்துக் கொடுக்கணுமோ, எந்தெந்த வயசுல எந்தெந்த முறையில கத்துக் கொடுக்கணுமோ அப்பப்பவே உரிய விதத்துல கத்துக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.